ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தி நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்ச்க்கான டீம் கிரியேட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் ராயல் விசஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த மேட்ச்க்கான டீம் தான் காய்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ரெண்டு டீமில் எந்தெந்த பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா விளாட்றாங்க, எந்த வென்யூவில் நடக்குது, பிச்சு பார்த்தீங்கன்னா எந்த பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபாஸ்ட்டுக்கா ஸ்பின்னுக்கா அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் காய்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் கிரியேட் பண்ணலாம் காய்ஸ். ஓகே காய்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் விசஸ் டிசி இந்த மேட்ச்க்கான நியூஸ் பார்க்குறோம் காய்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக், அதாவது பார்த்தீங்கன்னா பிக் ப்ளோ பார்த்தீங்கன்னா ஆர்ஆர், அதாவது பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக் வந்து பார்த்தீங்கன்னா 2021 ஐபிஎல் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண மாட்டார். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஃபிங்கர் இன்ஜுரி பார்த்தீங்கன்னா ஏற்பட்டனால பார்த்தீங்கன்னா அவர் இந்த 2021 ஐபிஎல் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண மாட்டார். அதனால் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ராபேக்னு சொல்லணும். டெல்லியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நார்ச்சியா அண்டு பார்த்தீங்கன்னா ககிஷ்ட ரொபாடா பார்த்தீங்கன்னா அவங்க டீமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் விளாட்றதுக்கு அதிகமே சான்ஸ் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் சென்னைக்கு அகேன்ஸ்ட்டாக விளாட்ல ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா விளாட கிடையாது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ரெண்டு பேருமே ப்ளே பண்ணுறதுக்கு மோர் சான்ஸ் இருக்குது காய்ஸ். வென்யூன்னு பார்த்தீங்கன்னா வான்கடை வென்யூ தான், மும்பையில் தான் காய்ஸ் நடக்குது. பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிச் ட்ராக் வான்கடை ஸ்டேடியம் ஹேஸ் பீன் பிரில்லியன்ட் பேட்டிங், டீம்ஸ் ஆர் ஏபிள் டு போஸ்ட் ஹியூஜ் ஸ்கோர் அண்ட் லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா பிச்சை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பேட்டிங் நல்லாவே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா 200+ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் அதிகமாகவே நம்ம சூஸ் பண்ணணும் காய்ஸ். பேட்டிங் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வின் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா 7 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்சில் வின் பண்ணிடுவாங்க. பவுலிங் ஃபஸ்ட்டு வின் பார்த்தீங்கன்னா 71% வின் பண்ணிடுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சேசிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சேசிங் டீம் தான் பார்த்தீங்கன்னா அதிகம் வின் பண்ணியிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா சேசிங் டீம் தான் பார்த்தீங்கன்னா அதிகம் வின் பண்ணவும் சான்ஸ் அதிகமாகவே இருக்குது காய்ஸ். ரெண்டு டீம்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ராபபிள் லைனப் ஜாஸ் பட்லர், மன்னன் ஓரா, சஞ்சு சாம்சன், டேவிட் மில்லர். அதாவது பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக் விளையாடலாம் பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர் அல்லது பார்த்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன் ஒரு இங்கிலாந்து பிளேயர் இருக்கார், அவர் விளையாடுறதுக்கும் சான்ஸ் இருக்குது காய்ஸ். அல்லது பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர் இவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. சிபம் தூபே, ரியான் பராக், ராகுல் டிவாட்டியா, கிறிஸ் மோரிஸ், ஸ்ரேஸ் கோபால், சேட்டன் சகாரியா, முஸ்தபிசூர் ரஹ்மான், இதான் பார்த்தீங்கன்னா பாப் லைனாக பாராரில் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ட் பண்ணுறது தான் நம்ம. டெல்லி கேபிட்டல்ஸில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சேம் 11 தான் இருக்க சான்ஸ் இருக்குது. நான் சொன்னப்பே பார்த்தீங்கன்னா ரெண்டு பவுலர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா பிருத்வி ஷா, ஷிகர் தவான், ரிஷப் பந்த், அஜிங்கே ரஹானே, மார்க்கோ ஸ்டானி, சிம்ரன் ஹெட்மயர், ரவிச்சந்திரன் அஸ்வின், ஆண்ட்ரிக் நார்ச்சியா, ககிஷ்டோ ரொபாடா, இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சான்ஸ் 90% இருக்குது இந்த மேட்ச்சில் விளாட்றதுக்கு. ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொல்லிட்டு குவாரண்டைன் முடிச்சிட்டவங்க வந்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அமித் மிஸ்ரா அண்ட் நம்பர் 11ல பார்த்தீங்கன்னா ஆவேஷ் கான். இந்த ரெண்டு டீமும் பார்த்தீங்கன்னா ஹெட் டு பார்த்தீங்கன்னா 11 மேட்ச் 22 மேட்ச் விளாண்டுருக்காங்க. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா 11 மேட்ச் 11 வின் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எந்த டீம் வந்து ஜெயிக்குங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளால் சொல்ல முடியாது. இதில் எந்த டீம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா டெல்லி பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. பவுலிங் பார்த்திங்கன்னா ரபாடா நார்ச்சி அவர்னால பார்த்திங்கன்னா பவுலிங்கும் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆயிடுது. அதனால் பார்த்தீங்கன்னா டெல்லியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்பர் ஹேண்டாக இருக்கிறாங்க. வேறு ஒன்று பார்த்திங்கன்னா அப்படி ஒன்று பார்த்திங்கன்னா நியூஸ் கிடையாது, அவ்வளோதான் கைஸ். ஓகே கைஸ், வாங்க நம்ம டீம் கிரியேட் பண்ணலாம். விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர், சஞ்சு சாம்சன், ரிஷப் பந்த் மூணு பேர் இருக்காங்க காய்ஸ். மூணு பேருமே பார்த்தீங்கன்னா 9.5 கிரெடிட்ஸில் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேர் யாருனாச்சும் தான் சூஸ் பண்ண போகிறோம். என்னை பொறுத்தளவு நீங்கள் யார் சூஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் அண்ட் சஞ்சு சாம்சன். ஜாஸ் பட்லர் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன், நல்லா அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. அவரை பார்த்தீங்கன்னா மஸ்ட் பி பிக் பண்ணிக்கோங்க ஜாஸ் பட்லர். சஞ்சு சாம்சனை பற்றி சொல்லவே தேவை, லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான அடி அடிச்சிருந்தார். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆச்சு மேட்ச். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் கொண்டு போனார், செஞ்சுரி அடிச்சிருந்தார், நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார் காய்ஸ். ஒரு இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் மஸ்ட் பி பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராண்ட் லீக்ஸாக இருக்கட்டும் ஸ்மால் லீக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் சரி சஞ்சு சாம்சனை மஸ்ட் பி பிக் பண்ணிக்கோங்க காய்ஸ். அடுத்த பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சிக்கர் தவானை மஸ்ட் பி பிக் பண்ணிக்கோங்க. ஏன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் சென்னை அகேன்ஸ்டாக சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன். சிக்கர் தவான் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பிருத்வி ரெண்டு பேருமே நல்லா ஃபார்மில் இருக்காங்க. பிருத்வி நான் சொன்னப்பே பார்த்தீங்கன்னா அவர் எந்த அதாவது பார்த்தீங்கன்னா சயக் முஸ்டக் அலி ட்ராஃபியில் எந்த அளவுக்கு ஃபார்மில் இருந்தாலும் அதே ஃபார்மை பார்த்தீங்கன்னா இங்கே ஐபிஎல்லையும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு, நல்ல ஃபார்மில் இருக்காரு. சிக்கர் தவன் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் இருக்காரு. இன்டர்நேஷனல் மேட்ச்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் இருக்காரு. ஸ்டீவ் ஸ்மித் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா விளாட்றதுக்கு சான்ஸ் கம்மி தான் காய்ஸ். ஏன் பார்த்தீங்கன்னா நல்லாவே டீம் செட் ஆயிடுச்சு ஃபஸ்ட் மேட்ச்சில். அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் வந்து விளாட்றது கொஞ்சம் குவஸ்டின் தான். அஜிங்கே ரகான் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பேட்டிங் கிடைக்கல. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் எந்தளவுக்கு ஃபார்மில் இருக்காருன்னு தெரியல. ஏன் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எந்த ஒரு மேட்ச் விளாட கிடையாது டெஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா. அதனால் எந்த அளவுக்கு ஃபார்மில் இருக்காருன்னு தெரியல. போக போக பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அவர் எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். நான் சொன்னப்பே பார்த்தீங்கன்னா ஹெட்மயரும் பார்த்தீங்கன்னா அவர் மிடில் அதை பார்த்தீங்கன்னா ஹிட்டிங் கொசர்னா அவர் வச்சிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்டில் ஒரு 19-20 ஓவர் தான் பார்த்தீங்கன்னா அவர் இறங்குற மட்டும் பிளேயர் அவர். அதனால் பார்த்தீங்கன்னா அவரை சூஸ் பண்ணுறது அவ்வளோ நம்ம டீமுக்கு இதாக இருக்காது. மேபி நீங்கள் ஒரு ரிஸ்கி ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா சிமரன் ஹெட்மயர் நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம். மன்னன் ஓரா பார்த்தீங்கன்னா
அவரும் பார்த்திங்கன்னா டொமஸ்டிக்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் பண்ணல. பார்த்திங்கன்னா ஐபிஎல் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. அதாவது பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஒரு இந்தியன் ஓப்பனர்ஸ் இல்லாதனால பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் பொறுத்தவரை அவர் ஓப்பனிங் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் அவர் எடுக்கிறதும் பார்த்திங்கன்னா ஒரு ரிஸ்கியான ஆப்ஷன்னா மேபி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறதுலாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணலாம் கைஸ். ரியான் பராக்கை பார்த்திங்கன்னா ஸ்டிபி பிக் பண்ணிக்கோங்க. ஏன் பார்த்திங்கன்னா பவுலிங் பார்த்திங்கன்னா 1 or 2 overs போடுவோம், ப்ளஸ் பார்த்திங்கன்னா பேட்டிங் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. லாஸ்ட் இயராக இருக்கட்டும் இந்த இயராக இருக்கட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 20 runs அல்லது 30 runs பார்த்திங்கன்னா குயிக்காகவே அடிக்கிறாரு. அதனால் பார்த்திங்கன்னா அவரையும் ஸ்டிபி பிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரவுண்ட்ஸை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி சொல்லிட்டு பென் ஸ்டோக் பார்த்திங்கன்னா விளாட்றது இந்த ஐபிஎல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா விளாட மாட்டார் 2021 ஃபுல்லாகவே. அதனால் பார்த்திங்கன்னா இந்தமாரி அவர் வந்து நீங்கள் எந்த மேட்ச்லையுமே அவரை பற்றி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கவே தேவையில்லை. ஆனால் பார்த்திங்கன்னா 60% செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவன் பார்த்திங்கன்னா மேட்ச்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைனப் முன்னாடி சும்மா செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. லைனப்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் சேஞ்ச் பண்ணிப்பாங்க, யாரும் எடுக்க மாட்டாங்க. கிறிஸ் மோரிஸை பார்த்திங்கன்னா மஸ்ட் பி பிக் பண்ணிக்கோங்க கைஸ். லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சிவாக பவுலிங் போடுவார், ப்ளஸ் பார்த்திங்கன்னா விக்கெட் எடுத்திருந்தார், 2 wicketம் 3 wicketம் எடுத்திருந்தார். அதனால் பார்த்திங்கன்னா அவர் 4 overமே கன்ஃபார்ம் போடுவார், டெத்லையும் போடுவார், ஓப்பனிங்லேயும் போடுவார், விக்கெட் அடிக்க அதிக சான்ஸ் இருக்குது கைஸ். மஸ்ட் பி பிக் பண்ணிக்கோங்க. கிறிஸ் ஓக்ஸியும் பார்த்திங்கன்னா மஸ்ட் பி பிக் பண்ணிக்கோங்க. ஏன் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா சென்னைக்கு அகேன்ஸ்டாக நல்லாவே பவுலிங் பண்ணிருந்தார், ஆனால் பார்த்திங்கன்னா 3 over தான் கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவர் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணனால பார்த்திங்கன்னா இந்த இந்த மேட்ச் அவரை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா 4 overமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே போடுவார். இவரும் பார்த்திங்கன்னா ஒரு கீ ஃபேக்டர் இருப்பார் டெல்லியை பொறுத்தளவு. அதாவது பார்த்திங்கன்னா டெத்துலேயும் சரி ஃபஸ்ட்டு நியூ ஸ்பெல்லையும் சரி நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு மோர் சான்ஸ் இருக்குது கைஸ். ஏன் பார்த்திங்கன்னா வான்கட் ஸ்டேடியத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பாலருக்கு கொஞ்சம் ஹெல்ப் இருக்கும் கைஸ். கீழே பார்த்திங்கன்னா சிபம் தூபே பார்த்திங்கன்னா 5% தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், இன்னொரு ஆள் யாரை நீங்கள் செலக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ராகுல் டிவாட்டி அல்லது பார்த்திங்கன்னா மார்க்கோ ஸ்டாயின்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணலாம். நான் பார்த்திங்கன்னா ராகுல் டிவாட்டியை சூஸ் பண்ணேன். ராகுல் டிவாட்டியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா பவுலிங் போடுவார், ப்ளஸ் பார்த்திங்கன்னா பேட்டிங் அவர் ஆடுவார். அதனால் பார்த்திங்கன்னா அவர் சூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கோ ஸ்டாயினிஸை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் பவுலர்ஸ் இருக்கனால பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் போடுவார், ப்ளஸ் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பவுலிங்கில் அந்தளவுக்கு இருக்காது. பேட்டிங் பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார், அதை பற்றி அவருக்கு சொல்லவே தேவையில்லை. பவுலிங்கில் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டார். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னப்பில் கொஞ்சம் லோ பர்சன்டேஜில் இருக்க பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படினா தான் பார்த்திங்கன்னா ஸ்மால் லீக்ஸை பொறுத்தளவுக்கு வின் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கைஸ். நீங்கள் ராகுல் டிவாட்டியாக பார்த்திங்கன்னா 10% தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க, அதிகம் செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச்சில் அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல பேட்டிங்லையும் சரி பவுலிங்லையும். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா எல்லா பிளேயருமே பார்த்திங்கன்னா ஒரே மேட்ச்சில் போலே மட்டும் வந்து அடுத்த மேட்ச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் ராகுல் டிவாட்டியாக சூஸ் பண்ணிக்கலாம். மேபி நீங்கள் ட்ரை பண்ணுறதுலாம் மார்க்கோ ஸ்டாயினி சப்போர்ட் ட்ரை பண்ணலாம். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நான் ராகுல் டிவாட்டியாக எடுத்துகிட்டு போவேன். பவுலிங் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இந்த மேட்சை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ககிஷ்டோ ரபாடா வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பிளேயிங் லெவனில் இருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ரிக் நோர்க்கியாவும் இருப்பார், அவர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுறலாம். செலக்ட் பண்ணாமல் அதாவது பார்த்திங்கன்னா 16% தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மேபி பார்த்திங்கன்னா ஆண்ட்ரிக் நோர்க்கியாக ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணலாம். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நான் ட்ரை பண்ண மாட்டேன். ஏன் பார்த்திங்கன்னா ககிஸ்டோ ரபாடா ட்ரை பண்ணுறேன். நைன் கிரீஸ்ட்டில் போது பார்த்திங்கன்னா வேறு பவுலர்ஸ் நம்ம சூஸ் பண்ண முடியாது. மேபி பார்த்திங்கன்னா கிரெடிட் லெஃப்டில் இருந்தால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ரிக் நோர்க்கியா வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அஸ்வினை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நீங்கள் மஸ்ட் பி செலக்ட் பண்ணிக்கோங்க. நியூ பால்லேயே பார்த்திங்கன்னா 4 overஸும் போடுவார், பவர் பிளேஸ்லேயும் போடுவார், ப்ளஸ் பார்த்திங்கன்னா மிடில் ஓவர்ஸில் 1 or 2 overஸ் போடுவார். அவர் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா பிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னிங் ட்ராக்காக இருந்தாலும் சரி ஃபாஸ்ட் பவுலிங் ட்ராக்காக இருந்தாலும் சரி அவர் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் பவுலிங் போட்டுட்ருக்காரு, டிஃப்ரெண்ட் வேரியேஷன் வச்சிருக்காரு. அதனால் பார்த்திங்கன்னா அவர் விக்கெட் எடுக்க அதிகம் சான்ஸ் இருக்குது. அடுத்து யார் நம்ம சூஸ் பண்ணலாம் பார்த்திங்கன்னா சேட்டன் சகாரி, அவரை வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் பி பிக் பண்ணிக்கோ. ஒரு யங்ஸ்டர் டெபூட் மேட்ச் தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச், 6 கூட அவர் பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணியிருந்தார். 2 wicketம் 3 wicketம் எடுத்திருந்தார், நல்லா பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். இனிஷியல் ஓவர்லேயே இருக்கட்டும் அது டெத்லேயும் இருக்கட்டும் பார்த்திங்கன்னா நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார் கைஸ். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு மஸ்ட் பி பிக் பண்ணிக்கோங்க. இன்னும் பார்த்திங்கன்னா 2 critics நமக்கு லெஃப்டில் இருக்குது. மேபி நான் சொன்னப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் ரவிச்சந்திரன் அஸ்வினை ட்ரை அதை பார்த்திங்கன்னா ட்ராப் பண்ணிட்டு கூட நீங்கள் நார்ச்சியாக ட்ரை பண்ணலாம். இல்லாட்டி பார்த்திங்கன்னா வேறு பவுலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னப்பே முஸ்டபீர் ரகுமானி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த 3 பேரில் பார்த்திங்கன்னா நீங்கள் சேஃபாக ஆப்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ரவிச்சந்திரன் அஸ்வினை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணுறது ஒரு சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். மேபி நீங்கள் வந்து ஆண்ட்ரிக் நோர்க்கியாக அவர் ட்ரை பண்ணுறதுனாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா என்னோட டீமில் நான் ரவிச்சந்திரன் அஸ்வினை தான் எடுத்துருப்போமே. அதே மாதிரி நான் சொன்னப்பில் பார்த்திங்கன்னா ராகுல் டிவாட்டியா அல்லது பார்த்திங்கன்னா நீங்கள் மார்க்கோ ஸ்டாயினிஸையும் பிக் பண்ணிக்கலாம். நான் என்னை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ராகுல் டிவாட்டியாக தான் பிக் பண்ணுவேன் கைஸ். ஏன் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஏன் பார்த்திங்கன்னா ஒரு லோ பர்சன்டேஜில் இருக்காரு. அதாவது பார்த்திங்கன்னா எல்லா பிளேயர்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச்சில் போலவே பார்த்திங்கன்னா அடுத்த மேட்ச்சில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு கெஸ்ட் பண்ணி தான் பார்த்திங்கன்னா நம்மளே வந்து டீம் செலக்ட் பண்ணுறது கைஸ். அதனால் பார்த்திங்கன்னா நான் லோ பர்சன்டேஜில் இருக்கிறதுல வந்து ராகுல் டிவாட்டியாவை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறது மார்க்கோ ஸ்டாயினிஸும் ட்ரை பண்ணலாம் கைஸ். பேட்டிங்கை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ரியான் பராக், பிரித்தி ஷான், ஷிகர் தவான். விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஜாஸ்பர்ல சஞ்சு சாம்சன் கைஸ்.
கண்டினியூ கொடுத்துக்கிறேன். கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்திங்கன்னா கேப்டன் சாய்ஸை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சன் கொடுத்துங்க. ஏன் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இந்த இயர் பார்த்திங்கன்னா ஒன் ரவுண்ட் பேட்ஸ்மேன் ப்ளஸ் கேப்டன்சி கொடுத்தனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் எடுத்து நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார் ஃபஸ்ட் மேட்ச்சில். இந்த மேட்ச்லையும் பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம்னு கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்கலாம். 33% பார்த்திங்கன்னா கேப்டன் சாய்ஸ் அவருக்கு தான் கொடுத்துருவாங்க. நீங்களும் பார்த்திங்கன்னா கேப்டன் சாய்ஸ் மஸ்ட் பி பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சன் கொடுத்துவாங்க. மேபி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணுறோம் ஷிக்கர் தவான் கொடுக்கலாம், 21% செலக்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சஞ்சு சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் சாய்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வைஸ் கேப்டன் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷிக்கர் தவான் ட்ரை பண்ணலாம், அல்லது பிரித்விஷா. மேபி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கி ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா கிறிஷ் மோரிஸ் சேம் டீம்லேயே கூட போடலாம், அல்லது பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஓக்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். வைஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரித்விஷா கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார் மஸ்ட் பி பார்த்தீங்கன்னா அவருக்கு நீங்கள் வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுக்கறனால பார்த்தீங்கன்னா மேபி பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறதுக்கு மோர் சான்ஸ் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டன் சாய்ஸ் நான் பிரித்விஷாவும் கேப்டன் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் கூட கொடுத்துருங்க கைஷ். ஓகே கைஷ், இதான் டீம். அதாவது பார்த்தீங்கன்னா விக்கெட் கீமி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர், சஞ்சு சாம்சன். பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஷிக்கர் தவான், பிரித்விஷா, ரியான் பராக். ஆல்ரவுண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கிறிஸ் மோரிஷ், ராகுல் டிவாட்டியா, கிறிஸ் ஓக்ஸ். பவுலிங்ஸில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின், ககிஷ்டோ ரொபாடோ, சேட்டன் சக்காரியாவை செலக்ட் பண்ணியிருக்கேன் கைஸ். ஓகே கைஸ், இந்த டீம் பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பற்றி எதுவும் கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.